வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 2 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனியா வந்து இங்கே வீட்டில் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வரலாம். அப்போ உனக்கு கோபி கேட்குற, நீ எதுக்குமோ அங்கே போனேன்னு. இல்லைப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போனேன்னொன்னு, உனக்கு தான் இங்கே நான் நிறைய வாங்கி தந்திருக்கேன்னொன்னே. இல்லை, யூனிஃபார்ம் தான் எடுக்க போனேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிட்டோன்னே. இப்போ ராதிகா முறைச்சிட்டு போயிடறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து செக்ரட்டேரியட்டருக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கே காலனியில் இருக்கிற எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் வந்து டெய்லி ஓவர் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்ருக்கீங்க, அடுத்த வாரம் வர எலெக்ஷன் வருது, என்னை எதிர்த்து யார் நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாரு. இப்போ அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து காலனியில் எங்களால் பத்திரமா போயிட்டு வர முடியல, மூணு வீட்டில் அது கொள்ளை நடந்திருக்குது, ஒரு கேமரா ஒர்க் அவ்வளோன்னு சொல்கிறீங்க, மெயின்டெனன்ஸுக்கு காசு வாங்குறீங்களா, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த காலனிக்குள்ளே வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இப்போ கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னே, இனிமேல் நீங்கள் வந்து எங்களுக்கு இதாக இருக்கவே வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி இப்போ லேடிஸ் யாராவது எலெக்ஷனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சொல்கிறாங்க. அப்போ உடனே பாக்கி எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, எங்கள் அத்தையோட இந்த மாதிரி கோயில் போயிட்டு வந்தப்போ நாய் துரத்திருச்சு, ஒருத்தன் வந்து செயினில் வந்து பறிக்க வந்துட்டான், இதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டால் எதனாச்சும் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமா பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ பொம்பளைங்களை யாருமா நிற்கிறது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா இல்லாமல் எழுந்திரிச்சு, எங்கள் அக்கா பாக்கிய அக்கா நிற்கும் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா கரண்டியை பிடிச்சிட்டு நாலு இடத்துல சமைக்க போனோடனே உங்கள் அக்கா இந்த போஸ்டிங்க்கு வந்துட முடியுமா, அவங்க எப்படி ஜெயிப்பாங்க பார்த்துடலாமுன்னொடனே, அதுக்கே என்ன எங்கள் அக்கா நிற்கணுன்னே இப்போ எல்லாருமே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தாத்தாவும் சொல்கிறார், நீ நில்லுமா நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த வாட்டி பொம்பளைங்க இறங்குறீங்களா, அப்போ நானும் என் பொண்டாட்டி இறக்கி 17 வருஷமாக இந்த போஸ்டிங்கில் நான் தான் இருக்கிறேன், நான் என் ஒய்ஃபை இறக்கி நானும் வின் பண்ண வைப்பேன்னொடனே, பார்க்கலாம் சார் அதை நீங்கள் வின் பண்ணுறீங்களா நாங்கள் வின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதோடு என்னுடைய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.